நம்ம காலையில வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு இரவு எல்லாம் பித்தம் கூடி காலையில வந்து பித்தம் குறைய வேண்டிய ஒரு பருவம். அந்த நேரத்துல நம்முடைய காலையில் எடுக்கக்கூடிய பானம் நம்முடைய எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடிய அளவுலையும் பித்தத்தை சீராக வைத்து ரொம்ப கூட்டவும் கிடையாது சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுல மிகச்சரியாக இருக்கக்கூடிய பானம்னு எடுத்துக்கிட்டோம்னா இஞ்சி சாறு எடுத்துக்கொள்ளலாம், கரிசலாங்கண்ணி சாறு எடுத்துக்கொள்ளலாம், நெல்லிக்காய் தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியான தேநீரை எடுத்துக்கொள்ளலாம். காலையில நம்ம எப்ப பார்த்தாலும் வெறும் தேநீரோ இல்ல காஃபியோ நம்ம குடிக்கக்கூடிய பழக்கத்துல ஒரு 200-300 வருஷமா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பழக்கம் இருந்தது? ஒரு பழக்கம் சொல்றாங்க, காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய். இது ஒரு பெரிய ஃபார்முலாவா பல நெடுங்காலம் இருந்திருக்கிறது. பல நெடுங்காலம் நம்முடைய தமிழ் மக்கள் வந்து உடலை செம்மையாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு எளிய உணவு பயிற்சியா காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய். இன்றைய ஆய்வுகள் வைத்து பார்க்கும்போது இந்த இஞ்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பேரறிஞர் பஞ்சவர்ணம் ஐயா அவர்கள் வந்து பன்ருட்டியில ஒரு சேர்மனா இருந்தவங்க. ஆனா கடந்த ஒரு 30-35 ஆண்டுகளாக பல்வேறு தமிழ் தாவரங்களை பற்றி தொடர்ந்து புத்தகங்கள் எழுதி கொண்டு பல இலக்கியங்கள்ல இருந்து புத்தகங்கள் தாவரங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அன்றைக்கு நான் பார்த்தேன் அன்னாசி பூ அப்படிங்கிற ஒரு பூவை பற்றி நம்ம இந்த ஸ்டார் அனைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் அனைஸ் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து ஆன்டி வைரல் ஆக்ஷனுக்கு பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒரு விஷயம். ஷிகிமிக் ஆசிட்ங்கிற ஒரு அமிலத்தில் இருந்து அந்த அமிலத்தை அந்த அனாசி பூல இருந்து பிரிச்சு எடுத்தாங்க. அந்த அனாசி பூங்கிற அந்த அந்த ஷிகிமிக் அமிலத்தை பிரிச்சு எடுத்ததுல இருந்துதான் அன்னைக்கு டாமி ஃபுளூங்கிற மாத்திரை வந்து ரோச் நிறுவனம் விற்பனை செய்து இந்த டெங்கிக்கும் சரி ஏவியன் ஃபுளூக்கும் சரி ஏன் கோவிட்ல கூட பல வகையில வந்து அந்த டாமி ஃபுளூவை பயன்படுத்தினாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த அனாசி பூங்கிற ஒரு விஷயம் சங்க இலக்கியத்தில் எந்த நூல்களில் எல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு இப்ப சமீபத்துல தோத்துருக்காங்க. அவர்கள் சொன்னது என்றா என்னன்னா இந்த இஞ்சி சுக்கு எத்தனை காலம் எத்தனை மக்களால் பயன்படுத்தப்படுதுன்னு கிட்டத்தட்ட 900 பக்கத்துக்கு அவர் எழுதிக்கிறார். ஏன் நான் சொல்ல வரேன்னா இப்படி பல ஆவணங்கள் நம் தமிழ் நூல்கள்ல இருந்திருக்கு. நம்ம அவற்றையெல்லாம் விட்டுட்டு போயிடலாம். இன்னைக்கு ஒரு நம்ம சோழமண்டல காடுகளை எல்லாம் அழிச்சு நம் இயற்கையை வந்து சீரழித்து ஒரு கிரீன் கார்பெட் என்று நீலகிரியில பூரா வந்து தேயிலை போட்டதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் நம்ம மறந்துட்டோம். அந்த பிற தேநீர் என்ன குடிச்சோம், அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம், இஞ்சிச்சாறு குடித்திருக்கிறோம், ஆவாரம்பூ கஷாயம் குடித்திருக்கிறோம், கரிசாலை ஒரு மிகப்பெரிய பானமாக பல நெடுங்காலம் வந்து கரிசாலை கஷாயம் இருந்திருக்கு. கரிசலாங்கண்ணி முசுமுசுங்கை இந்த கரிசலாங்கண்ணியும் முசுமுசுகையும் கஷாயமாக்கி காலையில் குடிப்பதை சித்த மருத்துவாங்க சுருக்கம் வந்து அப்படி சொல்லுகிறது. நெஞ்சில் கபங்கட்டக்கூடிய தன்மை இருக்கிறவங்க காலையில கரிசலாங்கண்ணியும் முசுமுசுகையும் கஷாயம் போட்டு குடிங்க. கரிசாலையை வந்து போகர்ல இருந்து ஏன் கடைசி சித்தர் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் வரைக்கும் மிகப்பெரிய அளவுல தொழுது வணங்குறாங்க. கரிசலாங்கண்ணியை வந்து நீ எடுத்தேன்னா அது வந்து ஒரு அதை வணங்கி சாப்பிட வேண்டும் என்று எழுதுகிறார்கள். அந்த கரிசலாங்கண்ணி தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணேங்கிறார். சளியை வந்து அந்த காகமுனும் சளினா இருமி துப்புனா துண்ட சளி வந்து விழும். அந்த சளியை காக தூக்கிட்டு போயிரும். அப்போ அதை நவீன அறிவியல் பார்வையில பார்த்தா இருமி கட்டியா சளி வந்து விழுகிறது என்றால் அது மியூக்கோ புருலன்ஸ் கூட்டமா தான் இருக்கணும். அந்த மியூக்கோ புருலன்ஸ் கூட்டம் வருது அப்படின்னா அவனுக்கு வந்து ஒன்னு சிஓபிடியோ இல்ல கிரானிக் பிராங்கைட்டிஸோ இல்லைன்னா வந்து நெடுங்காலமாக உறைந்திருக்கிற கூடிய சளி இருக்கணும், இல்ல ஒரு நிமோனிட்டிக் சளியாக இருக்கணும். அப்ப அந்த சளியை போக்கக்கூடிய ஆற்றல் தேகராஜன் என்கிற அந்த கரிசலாங்கண்ணிக்கு இருக்குன்னா நாம ஏன் இன்னைக்கு அதை குடிக்கக்கூடாது? இந்த கரிசலாங்கண்ணியை எடுக்க முடியாது. கரிசலாங்கண்ணியை பத்தி ஒரு கரிசாலை கற்பம் என்று போகிற ஒரு பாடல் இருக்கு. அது கடைசி வரி குருதிதனில் வரும் கிருமி போகும் தானே. வெறும் கரிசலாங்கண்ணி கரந்த குட்டக்கரந்த அவுரி கீழாநெல்லி இப்படி ஒரு ஒரு இன்றைக்கு களை செடி என்று பார்க்கப்படக்கூடிய செடிகள்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த கற்ப மருந்து அவ்வளவு மிகப்பெரிய மருந்தாக பயன்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், விவசாயத்துல களை கொல்லி அப்படின்னு கிளைஃபோசினேட் அப்படின்னு ஒரு கெமிக்கலை அந்த கிளைஃபோசினேட் அடிச்சு அடிச்சு களையெல்லாம் கொன்னு நமக்கு வேண்டிய அரிசியை நம்ம எடுத்துக்கிறோமா? கொல்றது களைய இல்ல, நம்மை நாமே கொன்று கொண்டிருக்கிறோம் என்று அறிவியல் சொல்கிறது. இந்த கிளைஃபோசினேட்டை பாசிபிள் ப்ராபபிள் கார்சினோஜன் என்று உலக சுகாதார நிறுவனம் வந்து கிளாஸ் 2 கார்சினோஜனாக வரையறுத்திருக்கிறது. உலக நாடுகள்லாம் தடை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம ஈரோட்லையும் கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் திருவள்ளூர்லயும் மதுராந்தகத்திலையும் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கிளைஃபோசினேட் பாட்டில் என்ன எழுதிருக்கா தெரியுமா, இட் வில் கில் யூக்லிப்டா ஆல்பான்னு போட்டிருக்கான். எனக்கு அதை பார்த்தா பரபரன்னு வருது. யூக்லிப்டா ஆல்பாங்கிறது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியை கொல்லும் என்று அவர்கள் வணிக உத்தியாக வணிகத்தில் விளம்பரம் செய்யக்கூடிய பொருளாக போடுறாங்க. ஆனா அந்த கரிசலாங்கண்ணிய நாம வந்து பல நெடுங்காலமாக ஒரு சளியை போக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மருந்தாக பயன்படுத்திட்டு வரோம்.
ஆனா இன்னைக்கு வந்து அதை பத்தி நம்ம பேசினா அதை உடனே ஆஹா இவங்க என்ன இதுக்கு ஆய்வு செய்திருக்கிறார்களா, இதுல ஆர்சிடி பண்ணிருக்காங்களா, ஸ்டடி பண்ணிக்கலாமா? எவனோ ஒருத்தன் கரிசலாவிர் இல்லைன்னா வந்து எக்லிப்டாவிர் அப்படின்னு ஒரு டேப்லெட் ஆக்கி 400 ரூபா 500 ரூபான்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு விற்பாங்க, அப்ப அதை வந்து மாத்திரையா வாங்கி போட்டுப்பாங்க. ஆனா காலகாலமாக நாம் சொல்லிய அந்த கரிசலாங்கண்ணி இன்னைக்கும் ஒரு நெல் வயல்ல களைச்செடியாக வளரக்கூடிய அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிய காலையில ஒரு தேநீராக சாராக இல்ல உலர்த்தி பொடி செய்து அதுல வந்து ஒரு டீ மாதிரி போட்டு ஏதாவது ஒரு வகையில நம்ம இன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி சாறை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சுக்குத்தூள இஞ்சியை வந்து தேனோடு சேர்த்து சாப்பிடணும். சுக்க வந்து கொஞ்சம் போல நெய் விட்டு சேர்த்து சாப்பிடணும். கடுக்காயை அதனுடைய விதையை நீக்கி விட்டு மேல இருக்கிற அந்த பெரிக்கார்ப்பை மட்டும் பொடி செய்து அதை வெந்நீர்ல சாப்பிடணும். இந்த மூணு செய்தாலே நம்முடைய எதிர்பார்த்தல் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று காலகாலமாக கருதப்படும்.